ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 6 மாத குழந்தைகள் முதல் 60 வயது முதியவர்கள் வரை உண்ணக்கூடிய சத்தான உணவு, அதாவது சத்து மாவு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ராகி 100 கிராம், அதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து பச்சை பயிறு 100 கிராம். ஒவ்வொரு தானியங்களையும் வறுக்கிறதுக்கு ஒவ்வொரு டைம் எடுத்துக்கோ, அதை கரெக்டாக பார்த்து வறுத்துக்கோங்க. அடுத்து சம்பா கோதுமை 100 கிராம். அடுத்து பொட்டுக்கடலை 50 கிராம். ஒவ்வொரு தானியங்களையும் நல்லா கரெக்டாக வறுத்துக்கோங்க. அடுத்து பச்சரிசி 50 கிராம். அடுத்து புழுங்கல் அரிசி சிவப்பு 50 கிராம். அடுத்து கொள்ளு 100 கிராம். இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சோளம் 100 கிராம். அடுத்து மக்காச்சோளம் 50 கிராம். கம்பு 50 கிராம். அடுத்து சோயா பீன் 100 கிராம். வேர்க்கடலை 50 கிராம். அடுத்து ஜவ்வரிசி 50 கிராம். பார்லி 50 கிராம். அடுத்து கொண்டை கடலை சிகப்பு 50 கிராம். கொண்டைக்கடலை வெள்ளை 50 கிராம்.
பாதாம் 25 கிராம், பிஸ்தா 25 கிராம், ஏலக்காய் 5 கிராம். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா ஆறின பிறகு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. அவ்வளவுதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.